தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன கவர்மெண்ட் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க்ல பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது யாராலாம் இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணலாம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முழு விவரங்களையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தி உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சிம் லைக் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜபை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல தமிழ்நாடுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்குள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேலை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து என்னென்ன மாவட்டங்கள்லாம் வருது அது மட்டும் இல்லாமல் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாவட்டத்தில் உங்க மாவட்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களோட சொந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா நீங்க வேலை வந்து நீங்க பண்ணலாம் நீங்கள் வெளியில தான் போய் ஒர்க் பண்ணும் அவசியம் அவசியம் இருக்காது ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை வந்து பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காலியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி ஆறு காலியிடங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேகன்சி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ யாருமே மிஸ் பண்ணிடறாங்க இது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு டெம்பரரி ஜாப் கிடையாது ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்ச அப்படின்னா லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ஜாப்பில் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம முன்னனுபவம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸும் பண்றாங்க உங்களுக்கு முன்னனுபவம் இல்லாட்டி சரி அந்த மாதிரி கேட்டகரிஸாக நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம் இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இங்கே குரூப் ஏ இல்லைனா நீங்கள் குரூப் பி இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் வந்து ரொம்ப வருஷமாக நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குரூப் ஏ குரூப் பி கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப் வந்து சூட்டபிள் இருக்கும் இல்லை எனக்கு குரூப் ஏ குரூப் பி இல்லாட்டியும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக எனக்கு ஜாப் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃபீஸர் ஒர்க் அதுக்கான ஸ்கேல் த்ரீயில வந்து சீனியர் மேனேஜர் அதே மாதிரி ஆஃபீஸர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூவில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் அதே மாதிரி ஆஃபீஸர் ஒர்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் போஸ்ட் லேட்டடாக பார்த்தீங்கன்னா நாலு ஜாப்போட வேகன்சி வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சீனியர் மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு வயதுக்கு மேலே இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு உள்ளே இருக்கணும் இந்த ரெண்டு இதுவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தோரு வயதுலேருந்து நாற்பது வயதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்னுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து மேனேஜர் போஸ்டிங்க அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தோரு வயதுலேருந்து முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணலாம் அந்த இருபத்தோரு வயதுலேருந்து முப்பத்திரெண்டு வயதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது முப்பது வயதுக்குள்ளே வயதுக்குள்ளேருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த பதினெட்டுலேருந்து முப்பது வயதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அஸ்டன்ட் மேனேஜர் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிட்ட்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணலாம் அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு வந்து மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து அஸ்டன்ட் மேனேஜர் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிகிரி இருக்கணும் அந்த டிகிரியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் என்ன ஹாரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா ஸோ அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கும் தெரியுமா ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன் கேஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இல்லை நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸு ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மல்டி பஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதும் அதே நேரத்தில் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் மல்டி பர் அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய அக்ரி ரிலேட்டடாக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக உங்களுக்கு டிகிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் பேங்கிங் வந்து மேனேஜருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஜென்ரல் பேங்கிங் மேனேஜருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பெற்றுக்கணும் அந்த பேச்சலர் டிகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சென்டேஜ் வந்து இருக்கணும் ஸோ ஐம்பது சதவீதத்துக்கு குறைவாக இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபினான்ஸு மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் மாதிரி இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் அப்புறம் சயின்ஸ் ஹஸ்பண்ட்ரி ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் டிகிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரண்டு வருடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கும் தெரியுமா ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் அப்படி இல்லைனா பேங்கிங் ரிலேடாக நீங்கள் இரண்டு வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் தேர்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் மேனேஜருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போனீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு பேச்சலர் டிகிரி இருந்துச்சுனாலே போதும் அதே நேரத்தில் ஐம்பது சதவீதம் வந்து நீங்கள் மார்க் வந்து பெற்றுக்கணும் இதற்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமா பேங்கிங் இல்லை ஃபினான்ஸ் ஸோ அப்படிலாம் என்னன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸோ இது லேட்டாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே நேரத்தில் ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இந்த ஃபோர்த் ஒன் ஜாப் சீனியர் மேனேஜர் ஜாப்புக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஆன்லைனில் தான் அதை ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் இன்கேஸ் வந்து நீங்கள் மல்டி பர்பஸ் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு எக்ஸாம் இருக்கும் ரீசனிங் ஒன்று இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூமெரிக்க எபிலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் இந்த ரீசனிங் நியூமெரிக்கல் எபிலிட்டி ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பது மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் டூரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிடம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க டோட்டல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்பது மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதலாம் அதே இடத்துல ஸ்கேல் டோனில் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவான்டிடேட்டி ஆப்டிடியூட் வந்து இருக்கும் இதற்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது எண்பது மார்க் வந்து டோட்டல் மார்க் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்க்கான வந்து என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இங்கிலீஷில் இருந்தணுமா தமிழ்ல இருந்தணுமா ஹிந்தியில் எழுதணுமா சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா பின்னாடி கமெண்ட்ல வந்து நான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்பேன் இது வந்து ப்ராப்பரான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் இது வந்து ப்ராப்பரான எனக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும் ஆன்லைனில் போய் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா பேங்கிங் பெர்சனல் செலெக்ஷன்ஸ் ஓகே அசஸ் இருக்க தெரியுமா இதோட சைட்டோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்க இங்க கூட நீங்க போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டிஸ்கவுண்டோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் நான் பின்னு கமெண்ட்ல இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ஒன்னுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க இந்த பிடிஎஃப் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கான ஃபார்ம் எதுவோ அந்த ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கான ஃபார்ம் எது அப்படின்னு சொல்லி இது பண்ணி இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சனல் இருப்பாங்க திரும்ப ஆர்மிட்டடாக ஸோ அவங்களுக்கான ஃபார்ம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் என்ன ஃபார்மோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அனுப்புங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேகன்சிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸ் இருக்குல்ல இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுல வந்து எல்லா ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் அப்படியே ஸ்கால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்குது தெரியுமா தமிழ்நாடும் இருக்கும் ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து தமிழ்நாடு வேகன்சி இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆ ஆஃபீஸ் கேள் இருக்கு தெரியுமா இதற்கு பார்த்தீங்கன்னா இதுல கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க

அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோச்சிங்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸோட அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே எண்ணூற்றி ஐம்பது ரூபாயும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்ட்டி பி டபிள்யூடி இந்த கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற இருக்கும் நீங்கள் அதை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இல்லை பின் கமெண்ட்டில் இருக்க இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் இருக்கும் ஸோ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க டோட்டலாக பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பேஜஸ் இருக்கும் முடிஞ்சதை வந்து வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க